அன்புள்ள நேயர்களே வணக்கம். நாளைய தினம் வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள், ஆவணியிலேயே ரொம்ப விசேஷமான நாள். ஒரு பக்கம் ஆவணி அவிட்டம், இன்னொரு பக்கம் பௌர்ணமி, இன்னொரு பக்கம் ஹயக்ரீவர் ஜெயந்தி, ரிக் யஜூர். இந்த வேத சாகைகளை சேர்ந்தவர்களுக்கு உபநயனம், அதாவது பூணல் போடுகின்ற ஒரு நிகழ்ச்சி இருக்குது. பொதுவாகவே இந்த தெய்வங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பண்டிகை மாதந்தோறும் வரும். இப்போ தெய்வங்களுக்கு எது ரொம்ப முக்கியம் என்று சொன்னால் வேதம் தான். அப்போ அந்த வேதத்துக்கே ஒரு பண்டிகை இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஆவணை விட்டம், இது ஆண்டுக்கு ஒரு தரம் வரும். இந்த உபநயனம் செய்து கொண்ட அந்த பிரிவினர்கள், அது கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் எல்லாருமே வந்து அந்த உபநயனம் செஞ்சுக்கிட்டாங்க, பூணல் போட்டுக்கிட்டாங்க. அந்த மாதிரி இப்போயும் பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா, அப்புறம் தெலுங்கு செட்டியார்கள், பிராமணர்களை தவிர இவர்களெல்லாம் கூட போட்டு கொடுக்கிறார்கள். அந்த கான்செப்டை தெரிஞ்சால் அது ஒரு வேத அடையாளம். அப்போ வேதத்தை வந்து நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் அது. அதனால் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா இந்த மாதிரி சமூகங்களெல்லாம் அதை போட்டுக்கிட்டு ஆச்சாரி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் போட்டுக்கிறாங்க. பல பிரிவினர்கள் இதை போட்டுக்கிறாங்க, அவங்க ஆவணை வீட்டம் கொண்டாடுறாங்க. பெரும்பாலும் இந்த பௌர்ணமியில் கடைபிடிக்கக்கூடிய வழிபாடு இது. இந்த வடமொழியில் வந்து உபாகர்மா அப்படின்னுட்டு வழங்கப்படுகிறது. அது பொருள் என்னன்னா, கர்மானா கண்கள் அப்படின்ட்டு அர்த்தம், செயல்னுட்டு அர்த்தம். உபகர்மான்னு சொன்னால் நமக்கு இரண்டு கண்களோடு சேர்த்து இறைவனை அறிவதற்கு ஒரு மூன்றாவது கண் வேணும் இல்லையா, அதுக்கு வேதம். வேதம் தான் இறைவனை காட்டி தருகிறது. அந்த கண்ணை வந்து வேதங்களை கற்பதன் மூலம்தான் பெற முடியும். அப்போ இறைவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு பந்தத்தை ஏற்படுத்த, அதற்கு வழிகாட்ட செய்யப்படுகின்ற இந்த சடங்கு உபகர்மா அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம வந்து வேதத்தை படிக்க தொடங்கணும், அதுக்கான ஒரு தகுதி அந்த நாளில் வருது அப்படின்ட்டு அர்த்தம். அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காயத்ரி ஜபம். இன்று ரக்ஷாபந்தனம் செய்யும் நாளாகவும் கொண்டாடுகின்றார்கள். பொதுவாகவே ஆவணி மாதத்தில் பௌர்ணமியும் அவிட்ட நட்சத்திரமும் எந்த நாளில் இணைந்து வருதோ அன்றைக்கி தான் ஆவணி அவிட்டம். வேதங்கள் அவதரித்த நாள், பெருமாள் அவதாரம் ஹயக்ரீவ அவதாரம் எடுத்த நாள், வேதங்களை அசுரர்களிடமிருந்து மீட்ட நாள். அதனால தான் ஹயக்ரீவ ஜெயந்தின்னுட்டு கொண்டாடுறாங்க. அதனால் ஹயக்ரீவ ஜெயந்தி என்கிறபோது அந்த பெருமாளை கொண்டாடி அன்னைக்கு வணங்கணும்னா வேதத்தின் தலைவன் தான் அவன், வேதங்களை வணங்கியதாக பொருள். அதனால் அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் சொல்லலாம். திருவகிந்தபுரம் கடலூர் பக்கத்தில் இருக்கிறவங்க, செட்டி புண்ணியம் இந்த மாதிரி ஊரிலெல்லாம் ஹயக்ரீவருடைய சன்னதிகளை இருக்குது, அங்கே போய் நம்ம வழிபாடு நடத்தலாம். சரஸ்வதி தேவிக்கே ஞானத்தை தந்தது குருன்னுட்டு சொல்லுவாங்க ஹயக்ரீவ பெருமாள். அதனால் இந்த சடங்கு இருக்குதுலே, அந்த பூணல் போடுகின்ற சடங்கு, அது வந்து ஏதாவது ஒரு கோயில் அல்லது நீர்நிலை திருக்குளம் அதில் வந்து குழுவாக அமர்ந்து இதை செய்து கொள்ளலாம். அன்னைக்கு காலையில் 3:37 துல்லியமாக சொல்லப்போனால், அதுக்கு அடுத்த நாள் 20ஆம் தேதி அதிகாலை 1:09 வரைக்கும் பௌர்ணமி தித்தி இருக்குது. அதே மாதிரி காலையில் 9 மணிக்கு மேலே அவிட்ட நட்சத்திரம் வந்துடுது. அதுக்கு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை காலை 8 மணி வரைக்கும் அவிட்ட நட்சத்திரம் இருக்குது. இப்போ எப்போ பூணல் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொன்னால், சில பேர் வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே மாற்றிக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஆனாலும் அதுக்கு முன்னாடி சந்தியாவந்தனமெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது இல்லையா, அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு மாத்தியாகம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 12 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் ஒரு நல்ல நேரம் இருக்குது, அந்த நேரத்தில் பூணூலை மாற்றிக்கொள்ளலாம். இந்த பகல் 1 மணி வரையிலான அனைத்து நேரங்களும் ஒரு சாதகமான நேரம்தான். அதனால் பகல் 1 மணிக்கு முன்பாக மாற்றிக்கொள்வது சிறந்தது. அப்புறம் கல்வி செல்வம் இதெல்லாம் தருகின்ற ஹயக்ரீவ ஜெயந்தி, பொதுவாகவே மாணவர்கள் கல்வியிலே மிகச்சிறந்த மேன்மையை அடைய அங்கே ஒரு ஹயக்ரீவர் படம் சின்னதாக வச்சு, அல்லது பெருமாளையே ஹயக்ரீவராக நினச்சிக்கிட்டு அந்த ஹயக்ரீவருடைய ஸ்லோகத்தை சொல்லி, அப்படி தெரியாட்டி போனாலும் ஹயக்ரீவரை மனதிலே நினைத்து, குதிரை பரிமுக கடவுள்னுட்டு பேர், குதிரை முகத்துடன் மனித உருவம் தாங்கி அவர் மது கைடபர்களையே அழித்தார். அப்போ அவர் ரொம்ப உக்ரமாக இருந்தாராம், அந்த உக்ரத்தை தணிக்கிறதுக்காக எல்லாம் மகாலட்சுமியை அனுப்ப, மகாலட்சுமி அவருடைய மடிமையில் அமர்ந்ததாலே அந்த கோபம் தணிந்தது. அதனால் வெறும் ஹயக்ரீவராக அவர் இருக்க மாட்டார், மடியில் மகாலட்சுமியை வச்சுக்கிட்டு லட்சுமி ஹயக்ரீவராக தான் இருப்பார். ஆகையினால தான் அவரை துதித்தால் கூடவே திருமகளை இருக்கிறதால செல்வம் வந்துடும், அவருடைய அருளினாலே ஞானம் கல்வி எல்லாம் வந்துவிடும். பொதுவாகவே இந்த ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா புதனு புத்தி இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. காரணம், புதனை வித்யாகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க,
திருமாலினுடைய 18வது அவதாரம் என்று ஹைகிரீவ அவதாரத்தை சொல்லுவார்கள். குதிரை முகத்துடன் காட்சி தருகின்ற அந்த பெருமாள் ஞானமே வடிவானவர். அவர் சைவத்தில் எப்படி தட்சிணாமூர்த்தி இருக்கிறாரோ அதே மாதிரி எப்படி இருப்பார், வலதுகரத்திலே ஒரு சுதர்சன சக்கரம் வச்சிருப்பார், இடதுகரத்திலே சங்கம் வச்சிருப்பார், முன் வலதுகரத்திலே ஏட்டை வச்சிருப்பார், படிக்கக்கூடிய ஏடு சரஸ்வதி மாதிரியே ஸ்படிகமணி இருக்கும். அப்படி மக்களுக்கு ஞானத்தை போதிக்கும் ஞான சுரூபியாக அவர் விளங்குகின்றார். அதனால் அவரை வணங்குவதன் மூலமாக நாம் எல்லையில்லாத ஒரு நல்ல அருளை பெறலாம். அவருக்கான ஒரு ஸ்லோகம் இருக்குது, அந்த ஸ்லோகம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. இது அப்படியே ஹயக்ரீவரை வர்ணிக்கக்கூடியது. அவர் ஹயக்ரீவர் எப்படி இருக்கிறாரு, ஞானமயமாக இருக்கிறார், அவர்தான் தேவாதி தேவன். நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஸ்படிகமால வச்சுக்கிட்டு இருக்கிறார், நிர்மலமாக எந்த விதமான ஒரு சஞ்சலம் இல்லாமல் அசஞ்சலமாக நிர்மலமாக இருக்கிறார். நிர்மலம்னா தூய்மையாக இருக்கிறார் என்று அர்த்தம். சர்வ வித்யானாம் ஆதாரம், ஆதாரம் சர்வ வித்யானாம் அப்படின்னா என்ன அர்த்தம், சகல கலைகளுக்கும் அவர்தான் ஆதாரம். அதனால் அவர்கிட்ட போனால் தான் எந்த கலையாக இருந்தாலும் அந்த கலைகள் கைக்கு வந்து சேரும். அப்படிப்பட்டவர் யார் என்று சொன்னால், குதிரை முகத்துடன் கூடிய ஞானக்கடவுளாக விளங்குகின்ற ஹயக்ரீவர். அவரை என்ன பண்ணணும், வேதக்கடவுளங்கிறதால அன்னைக்கு நம்ம வேதத்தை இந்த பூணல் போட்டுக்கிட்டு அவரை போய் வணங்குறது ரொம்ப சால சிறந்தது. அவருடைய ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் இருக்குது, தெரிஞ்சவங்க அந்த ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்தை சொல்லலாம். ஹயக்ரீவ அஷ்டோத்திர சதநாமாவளின்னு இருக்குது, அந்த சதநாமாவளியை சொல்லி 108 நாமங்களை சொல்லி அவரை துதிக்கலாம். இப்படி நிறையா அவருக்கான உபாசனா மார்க்கங்கள் உபாசனா விதிகள் எல்லாம் இருக்கின்றன, அதை பின்பற்றலாம். ஒன்று இல்லாட்டி ஒரு நமஸ்காரம் போகும், ஒரு விளக்கேற்றி வச்சு ஒரு நமஸ்காரம். இந்த ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதி ஆதாரம் சர்வ வித்யானம் ஹயக்ரீவ உபாஸ்மகி, இதை மாணவர்கள் திருப்பி திருப்பி சொன்னாலே போகும். வேதசாரமான ஒரு பாடல், அந்த ஹயக்ரீவரை துதிப்பதன் மூலம் எல்லா கலைகளும் பாகம்படும். அதனால் ஹயக்ரீவ பெருமாளை நாளைக்கு பூணல் போட்டுக்கிட்டு யாரை வந்து நம்ம வழிபட வேண்டும், ஹயக்ரீவ பெருமாளை வழிபடணும். அதை செய்வதன் மூலமாக எல்லா விதமான சுபத்தடைகளும் விளங்கி நம்முடைய வாழ்க்கை வந்து எந்த தடையும் இல்லாமல் முன்னேற்ற பாதையிலே செல்லும். அதற்கான ஒரு நாள் தான் நாளைய நாள்.